பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கும் வகையில் மக்கள் மனநிலையில் மாற்றம் தேவை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பெண்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு 1000 மகளிருக்கு ட்ரோன்களை வழங்கினார். விழாவில் உரையாற்றிய பிரதமர், கடந்த 2014 ஆண்டு தமது அரசு பதவியேற்றது முதல் பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதை நினைவு கூர்ந்தார். பெண் சக்தியின் பங்களிப்பு 21 நூற்றாண்டில் இந்தியாவை தொழில்நுட்ப புரட்சி மிகுந்த நாடாக உருமாற்றி இருப்பதாகவும் கூறினார். தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மத்திய அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரியில் 560 கோடி ரூபாய் மதிப்பிலான 75 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் சேலம் மாவட்டங்களில் நிறைவுற்ற 993 திட்டப்பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து 560 கோடி ரூபாய் மதிப்பிலான 75 புதிய திட்டங்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் சுமார் 9000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. நாட்டில் ஜனநாயகம் சரிவர செயல்பட எதிர்க்கட்சிகளின் கூட்டணியின் வெற்றி அவசியம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக தேர்தல் ஆணையர் அருண்கோயல் பதவி விலகி இருப்பது அதிர்ச்சி அலைகளை உருவாக்கி இருப்பதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையர்களை பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி அடங்கிய குழு தேர்வு செய்ய வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக சட்டத்திருத்தம் செய்து தேர்வு குழுவிலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கிவிட்டு ஒரு மத்திய அமைச்சரை நியமிக்க வகை செய்வது கவலை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். அரியலூரில் நடைபெற்ற ஊட்டச்சத்து இருவார விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா தொடங்கி வைத்தார். பேரணியில் சென்றோர் ஊட்டச்சத்து உணவு முறைகள், இரத்த சோகையை தடுப்பதற்கான வழிமுறைகள், வீட்டுத் தோட்டத்தின் முக்கியத்துவம் ஆகிய வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு மேற்கொண்டனர். அரியலூரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி பேருந்து நிலையம் அருகே முடிவுற்றது. வேதாரண்யத்தில் புதிய உழவர் சந்தை திறக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 75 லட்சம் ரூபாய் செலவில் புதிய உழவர் சந்தை அமைக்கப்பட்டுள்ளது. உழவர் சந்தையை மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் திறந்து வைத்தார். விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் வேளாண் பொருட்களை இடைத்தரகர் இன்றி நேரடியாக நுகர்வோரிடம் விற்பனை செய்தனர். இதன் மூலம் விவசாயிகள் விளைவித்த பொருட்களுக்கு கூடுதல் விலை கிடைத்தது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் பங்குனி உத்திர பெருவிழாவில் ஸ்ரீ சந்திரசேகரர் சுவாமி பட்டோற்சவ விழா நேற்று இரவு நடைபெற்றது. தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் பங்குனி உத்திர விழா கடந்த 27 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ தியாகராஜ சுவாமி தனது சார்பில் ஆலயத்தின் தொடர் உற்சவத்தை நடத்த வேண்டி நெற்றி பட்டத்தை ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிக்கு வழங்கும் வைபவம் பட்டோற்சவ விழாவாக கொண்டாடப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிக்கு சிறப்பு விசேஷ சாயரட்சை பூஜையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மார்ச் 29 முதல் ஜூலை 1 வரை வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி குன்னூரிலிருந்து உதகைக்கு காலை 8:20 ஒரு ரயிலும், உதகையிலிருந்து குன்னூருக்கு மாலை 4:45 ஒரு ரயிலும் இயக்கப்படும். இதேபோன்று உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு காலை 11:25 ஒரு ரயிலும், மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு காலை 9:10 ஒரு ரயிலும் இயக்கப்படுகிறது. மேலும் உதகை, கேத்தி இடையே 3 சிறப்பு ரயில்கள் தினமும் இயக்கப்படுகின்றன. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வரும் 17 வரை வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோடை காலம் நெருங்கும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் 13 வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.